தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி அன்பு நேர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அப்படின்னாலே சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய திருநாள் தானே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான நம்ம தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில ராசி பலன் பகுதியில பாத்துட்டு இருக்கிற ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷையர் அவர்கள் இன்னைக்கு நமக்காகவே தீபாவளியின் சிறப்புகள் என்ன அதன் ரகசியங்கள் என்ன குறிப்பாக இன்னைக்கு நாம செய்யக்கூடிய குபேர பூஜை எப்படி பண்ணுறது அதை செஞ்சா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு நிறைய விளக்கங்களை நமக்காகவே சொல்ல போறாரு வணக்கம் போல உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சாதகே தேவி அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் சார் தீபாவளி விஷ் பண்ண உடனே நம்ம அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சா சார் நம்ம வீட்டில் நம்ம பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கோ கங்கைக்கோ என்ன சார் சம்பந்தம் நம்ம எப்படி கங்கா ஸ்நானம் செய்ய முடியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகு பஞ்சபூதங்கள்னால் இயக்கப்படுகிறது அக்னி தேவதை அப்படின்னு நெருப்புக்கு சொல்லப்படுறது இது சூரியனுக்கு சமமாக சொல்லப்படுறது அதற்கு அதிபதி யாரு அப்படின்னா சக்தி தேவி அதே மாதிரி காற்று வாயு தேவதை அப்படின்னு அதுக்கு அதிபதி அப்படின்னா மகாவிஷ்ணு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிபதி சொல்லப்படுறது அப்படி இருக்கும்போது ஜல தேவதை அப்படின்னு சொல்லுவாள் உண்டான அதிபதி யாருன்னா கங்கை அதனால தான் பிரதானமாக சிவனுடைய தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து மேல் நோக்கி எலும்பி கீழ்நோக்கி மக்களுக்காக நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவா அந்த நீருக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடியவள் கங்கை கங்கை செமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நித்தின் குரு அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த ஜலை இந்த ஜலம் இந்த ஜலத்துக்கு உண்டான அதிபதி கங்கா அம்பாள் அந்த கங்கா அம்பாள் பாபத்தை போகக்கூடியவளாம் எந்த தீர்த்தமாக இருந்தாலும் அந்த காலத்தில் அகஸ்திய முனிவர் மலை ரிஷிகள் பார்த்துட்டேன்னா கையில கமண்டலமும் தீர்த்த பாத்திரமும் வச்சிருப்பா என்ன அப்படின்னா அந்த இருந்து தீர்த்தம் எழுதிதான் தான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவோம் அதுல இன்னைக்குண்டான சிறப்புகள் நான் சொல்றேன் உங்களுக்கு காசிக்கு போய் நிறையா பேர் தீர்த்தம் எடுத்துன்னு வரதான் பார்த்துருப்போம் நம்ம ஒரு சின்ன எல்லா வீட்லேயும் இருந்துன்னு இருக்கோம் திருவேணி சங்கமம்னு சொல்லுவாள் இந்த திருவேணி சங்கமம் மூணு நதிகளும் சேரக்கூடிய ஒரு சங்கமமாக இருக்கக்கூடியது இந்த இடத்துல இருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து வச்சுருப்பா வீட்டில் விசேஷ காரியங்கள் வீட்டில் நல்லது எதிர்மறையான விசேஷ காரியங்களுக்கு பிரயோகப்படுத்தக்கூடிய அற்புதமான தீர்த்தம் அதனால் அந்த தீர்த்தத்தெல்லாம் நிறைய வீட்டில் வச்சுன்னு இருப்பாள் அதனால் இன்னைக்கு ஸ்நானம் பண்ணக்கூடியது அந்த கங்காதேவியோடைய ஜலம் ஜலம்னாலே கங்கை தான் அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணும்போது சர்வா பாப நிவர்த்தின்னு சொல்லுவாள் பாபங்கள் நிவர்த்தி அதனால தான் வீட்டிலருந்து குளிக்கக்கூடிய அந்த தீனுக்கும் கங்கை அப்படின்னு சொல்கிறா ஏன்னா ஜலத்துக்கு அதிபதியே தேவிதான் கங்கா ஸ்நானத்தின் தாற்பயத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார் அடுத்ததாக இன்றைய தீபாவளியின் சிறப்புகளை நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க சார் தீபாவளி அப்படின்னு சொன்னா தீபங்களை ரொம்ப அழகா அடுக்கி ஒவ்வொரு படிகளாக ஒவ்வொரு படிகளாக ஏற்றக்கூடியது தான் தீபாவளி அப்படின்னு சொல்லுவார் நரகாசுரனை அளித்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் வந்து பிரம்மனிடம் பெரிய தபஸ் புரிஞ்சிருக்கார் அப்படி தபஸ் புரிஞ்சு அந்த வந்த வரத்தை தவறாக பயன்படுத்தினார் தேவர்களை அழித்து இந்த உலகத்தில் யார் என்னை கொல்லக்கூடாது என் தாயினாலேயே கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டார் இந்திரர் போய் கிருஷ்ணனை வேண்டி கிருஷ்ணனை வந்து சத்தியபாமாவனால் தன் தாய் இருக்கக்கூடிய அந்த அவனால் கொல்லப்படுறனால இன்றைய தினம் நரகன் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது தான் நரகன் சொல்லுவா அந்த மாதிரி கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் லோக மக்கள் கடைசியில் அவர் போகும்போது வேண்டிக்கிறாரா நான் வந்து இறைவனிடம் பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டேன் அதனால் இருந்து எந்த அசுரரும் இருக்கப்படாது நான் போன இந்த தினத்தை கொண்டாடி மக்கள்லாம் மகிழ்னோன்னு பகவான்கிட்ட வரம் கேட்குறாராம் அப்படி வரம் கேட்கக்கூடிய இந்த நாள் தான் விசேஷமான நாள் இதை அஞ்சு நாள் கொண்டாடக்கூடியது ராமபிரான் காட்டில் வனவாசத்திலிருந்து சீதா லக்ஷ்மி லக்ஷ்மரை கூட சேர்ந்து வரக்கூடிய திரும்பி வரக்கூடிய அற்புதமான தினம் மக்கள்லாம் ராமரை வரவேற்காக தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய தினம் இந்த ஐந்து நாட்களுக்குள்ள யமதர்மராஜா அவருடைய தங்கையான நதி யமுனா நதியை போய் பார்க்குறார் அண்ணனை பார்த்து சந்தோஷப்படுறங்காட்டி எப்படி அண்ணா வந்து வந்த உடனே ஒரு தங்க சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி சந்தோஷப்பட்டு அந்த தங்கை வந்து அண்ணனுக்கு தேவையான மரியாதைகள்லாம் செய்யி யமதர்மராஜா சந்தோஷப்படக்கூடிய நேற்றைய தினம் அதாவது சதுர்தசின்னு சொல்லுவா இந்த சதுர்தசி திரையோதசின்னு சொல்லுவா இந்த திரையோதசி என்றுனா தன்மந்திரி திரையோதசி அதுக்குண்டான விளக்கம் யாரெல்லாம் வேண்டாலோ யமதீபங்கள் அந்த தீபத்துக்கு பேர யம தீபம்னு பேரு ஏற்றாரோ அவளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் யம தர்மனால் அனுகிரகம் செய்யப்படக்கூடிய இந்த ஐந்து நாட்களும் தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுறது

இப்படி அனுச வேலைக்கு வாய்ப்புகள் இருக்கா சிறப்பா இருக்கும் கவலை நம வணக்கம் ஹரி சார் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ உங்களோட இத பத்தி சொல்லிருந்தீங்க ஹரி உங்களோட இருபத்தி மூணாம் வயசு நடக்கிறது உங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் விச்சயராசி சொல்லியிருந்தீங்க அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது சூரியனை மையமா வச்சு சொல்லக்கூடிய ஒரு பலன் ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக சூரிய பகவான் பார்த்தேன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்குன்னான அதிபதி தான் அந்த பத்தாம் இடத்துக்குன்னான அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கங்காட்டி இன்னும் பெரும் முயற்சிகள் எடுத்தலாம் நிச்சயம் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காத்தாலா ஆறு டு ஏழுற நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பிரார்த்தனை பண்ண 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 விசேஷமான பலன்கள் கிடைக்கும் மேலும் பிரைவேட்லயும் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அழைப்பிற்கு நன்றி சார் தீபாவளியின் சிறப்புகள் சொன்னீங்க சார் தீபாவளி குறித்த எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ரகசியம் எங்க கூட பகிர்ந்துக்கோங்களேன் அதாவது இந்த நாள் அன்னைக்கு நிறைய பேரு கோயின்சிடண்டா பல விஷயங்கள் நடக்கிறது வழக்கமா இருக்கும் இன்னைக்கு நாளிலே எடுத்துக்கலாமே இன்னைக்கு சித்திர நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த சித்திரைக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்துட்டுனா செவ்வாய் இன்னைக்கு கிழமை என்ன அப்படின்னு பாத்துட்டுனா செவ்வாய் அதே மாதிரி பாத்துட்டுனா ஸ்கந்த புராணத்தின்படி அம்பாளுக்கு வந்து இருபத்தி நாள் கௌரி விர்தம் அப்படியே கேதார கௌரி விரதம் அதாவது ஸ்கந்த புராணத்தின்படி இருபத்தி ஓரு நாள் அம்பாள் வந்து விரதம் இருந்து சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பெண்கள்ல நிறைய பேர் தபஸ் இருந்துன்னு இருப்பா இந்த குடும்பம் நன்னா இருக்கிறதுக்காக குழந்தைகள் நன்னா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி தபஸ் இருந்துன்னு இருப்பா அந்த தபஸுக்கு கிடைக்கக்கூடிய வரம் சில பேரு நம்ம ஜாதக ரீதியா சொல்றது உண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சார் இதை மாத்தல்லாம் முடியாது நீங்க அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற நிறைய பேர் இருக்கு இந்த அனுபவிக்கிறது நிறைய நாட்கள் நம்மளுக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல இருக்கு ஒன்னு பிரதோஷ நாள்னு சொல்லலாம் இன்னொன்னு சங்கடார சதுர்த்தி நாள்னு சொல்லலாம் இன்னொன்னு குழந்தை வரந்தரத்துக்கு தரத்துக்குண்டான சஷ்டி நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி அதுல தலைமை வாய்ந்த நாள் அதாவது தலைமை வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலேயே பெரும் கஷ்டப்பட்டால் போகக்கூடிய இடம் நர நரகம் அப்படின்னு சொல்லுவா அந்த நரகத்தை வந்து அழிக்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் இந்த நரக சதுர்த்தி சதுர்தசி அப்படின்னு சொல்லுவா அற்புதமான நாள் இந்த ஐந்து நாட்கள் செய்யக்கூடிய விரதம் பூஜை பலாபலன்கள் பார்த்துட்டோம்னா பிரம்மாண்டமான மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும் இந்த நாள் அன்னைக்கு குபேர விரதம் அப்படின்னு சொல்லுவா அதாவது முதல்ல கௌரி விரதம்னு சொன்னால் இப்போ குபேர விரதத்தை பற்றி சொல்ல போகிறேன் குபேர விரதம் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு சக்தி கொடுத்த சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் அப்படின்னு சொன்னால் குபேரரை சொல்ல முடியும் இந்த குபேரரை வணங்கிடும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான நலன்களும் வளன்களும் பெருகி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த குபேரருக்காக ஐந்து நாட்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் இருக்கு மூன்று நாட்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் இருக்கு ஏக நாட்கள் ஒரு நாட்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் இருக்கு இதுக்கு பேர் அமுத கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா இதை எப்படி பண்ணணும் சார் அதையும் எங்களுக்கு அதை சொல்லுங்க போதும் அதாவது குபேரருடைய படம் எல்லா வீட்டிலயும் இருந்துருக்கும் குபேரர் வந்து யக்ஷினி யக்ஷணன் அப்படின்னு சொல்லுவா இந்த உலகத்துல வந்து பாத்துட்டு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எது யாருக்கிட்ட இப்ப ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு உதவி கேட்கிறோம் அந்த உதவிக்கு அவர் தகுதி வாய்ந்தவராக இருந்தாதான் உதவியை பண்ண முடியும் இல்லையா அப்போ இறைவன் நாள் இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னா சில எக்ஷனனுக்கு எக்ஷினிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்தந்த எக்ஷனளுக்கு இந்தந்த விஷயங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரம் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்போ குபேரருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சகல சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை குபேரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த குபேரர் அதாவது எப்படி இந்திரன் வழிபட்ட ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது அது மாதிரி குபேர வழிபட்ட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அப்பேற்பட்ட நாள் குபேரர் படம் எல்லா வீட்லயும் இருந்துருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குபேரருக்கு வந்து பாத்துட்டேல்னா சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எட்டுக்கிறது வீட்டுக்கு அந்த குபேரருக்கு முன்னாடி ஒரு கோலமாக விடுறது ரெண்டு விதமான விரத்தங்களை நான் சொல்றேன் குத்து குத்துவளக்க வச்சு வழிபடக்கூடியது ஒண்ணு இரண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா கலசம் வச்சு வழிபடுறது ரெண்டாவது ரெண்டு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுமாரி குபேரருக்கு உண்டான எண்ணிக்கை விசேஷம் அப்படிங்கிறது ஐந்து அப்படின்னு சொல்லுவா அந்த காசை வந்து என்ன பண்ணணும் நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி ஆறு காசு நூற்றி எட்டு காசுன்னு சொல்லிட்டு ஓம் குபேராய நமஹ குபேராய நம குபேரருடைய மந்திரம் தெரிஞ்சுன்னா மந்திரத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னா குபேராய நமஹ அந்த காசை சப்தம் போட்டு தட்டத்தில் தாம்பாளத்துல போடுறது ரொம்ப விசேஷம் அந்த காசை போடக்கூடிய அந்த தாம்பாளத்துல என்ன பண்ணோம்னா ஒரு மாவு கோலம் போட்டுண்டு அதில் காசாக போடுறது ரொம்ப விசேஷம் அப்படி குபேரருக்கு பிடித்தமான நெவேத்தியம் பழவர்க்கங்கள்லாம் அதில் வாழை பூ எல்லா பழவர்க்கங்களையும் வைக்கிறது அதுமாரி புஷ்ப வகைகள் மல்லி புஷ்பம் ரொம்ப வாசனையான புஷ்பங்களை வைக்கிறது ரொம்ப விசேஷம் நைவேத்தியம் கேசரி சக்கரை பொங்கல் இந்த மாதிரி அஞ்சு விதமான நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இனிப்பு புண்டங்கள்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஐந்து நாட்களும் காலை மாலை இரு வேலைகளும் செய்யறது ரொம்ப நல்லது அதாவது காலை மாலை இரு வேலையும் செய்யறது நல்லது ரொம்ப பிரதானமாக சாயந்தர நேரத்தில் செய்யறது ரொம்ப நல்லது ஆறு அஞ்சுல இருந்து இரவு எட்டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இந்த பூஜைகள் செய்யலாம் இதுல நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது குபேரனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தீப நாள் அதாவது சந்திய காலம் சொல்லுவா சாயந்திரம் காலம்னு சொல்லுவா

விரத்தம் அப்படின்னு எடுத்த உடனே என்ன எல்லார என்ன நினைப்பேன் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது தான் விரத்தம் அப்படின்னு நினைப்பா விரத்தம் இல்லைன்னா அது கிடையாது கடைப்பிடிப்பதுக்கு பேர் விரதம் அப்படின்னு பேரு ஒரு தபஸ் இருக்கு அந்த தபஸை விரத்தமாக கடைப்பிடிக்கணும் சுத்தமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் விரத்தம் அப்படின்னா முறையாக சரியாக அதை கடைபிடிப்பதற்குண்டான ஒரு விசேஷத்துக்கு பேர் விரத்தம் அப்படின்னு பேரு விரத்தம்னாலே நான் சாப்பிடப்படாது அதனால தான் ஒரு விரத்தம் அப்படின்னு கிடையவே கிடையாது எதை ஒரு கடைபிடிக்கிறீங்களோ அதுக்கு பேர் விரதம் அப்படின்னு பேர் ஒரு வைராகியத்தோட இருக்கிறதுக்கு அதுக்கு பேர் விரதம் அப்படின்னு பேர் ஆக அழகாக சாப்பிட்லாம் தவறே கிடையாது இருந்து பூஜை பண்ணி சாப்பிடுறது விசேஷம் தான் சாப்பிடலாம்னு சொல்லும்போதே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் நம்ம இவ்வளவோ பண்டிகைகள் திருவிழாக்கள் கொண்டாடினாலும் கூட பட்டாசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல முக்கியத்துவம் பெறுவதில்லை ஆனா தீபாவளியில பாத்தீங்கன்னாக்கா தூள் கலப்பி தூசி பறக்க நம்ம வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா சில பேர் பார்த்த வரைக்கும் சின்ன குழந்தைங்களை நிறுத்தி வச்சு பட்டாசு வச்சு சுத்தி போட்டு கூட வெடிக்கிறாங்க சார் இவ்வளவு தாத்யங்கள் பட்டாசுக்கு பின்னாடி இருக்காது எங்களுக்காக கொஞ்சம் விலக்கி சொல்லுங்களேன் அதாவது கேரளா மாநிலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கதன வெடின்னு சொல்லுவாள் திருஷ்டியை கூட வெடி மூலமாக காண்பிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டாடப்பட்டிருக்கு அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டேன்னா ஒருத்தர் வந்து காலமாயிட்டா அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம பட்டாசு வெடித்து அவருக்கு வழி இடம்படுத்த ஒரு வழக்கங்களாக இருந்துகிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா இந்த கதன திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாள் அதாவது வெடிக்கிறதுக்குன்னாலும் இந்த வெடிப்பு ஒருத்தர்கிட்ட ஒரு திருஷ்டி இருக்குது ஒரு விஷயம் இருக்குது அதை வெடித்து தூள் தூள் ஆக்குறது அப்படின்னு சொல்லுவாள் அதனால தான் இன்றைக்கி அங்கே கூட கதனார்ச்சனைன்னு பேர் அது பேர் கதனார்ச்சனைனால் வெடி அர்ச்சனைன்னு சொல்லுவாது பேர் அந்த நீங்கள் அதுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டேல்னா அங்கே போய் எல்லாத்துக்கும் வெடி வச்சு அதுக்கு இதாகும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது போகிறதாக ஒரு ஐதீகத்தை கொண்டாடப்படுறது கெட்டது போயிடுது அப்படின்னு சொன்னால் மன மகிழ்ச்சி அந்த இடத்துல தானாக வந்துடும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானம் போயிடுதுன்னா ஞானம் வந்துடும் அப்போது அதே மாதிரி தான் இந்த இடத்துல அப்போ வெடிக்கி அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு குழந்தையெல்லாம் நீக்க வச்சு அந்த வெடி எடுத்து சுற்றி அந்த இன்னையில் திருஷ்டி எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுற பெரியவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது தான் இந்த வெடிக்கு இந்த வெடி வெடிக்கும் பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கெட்டது நம்மக்கிட்ட இத்தனை நாள் இருந்தக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய புழுக்கங்கள் இத்தனை நாள் இருந்திருக்கக்கூடிய அந்த மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே ஸோ தூள் தூராக வெடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக கொண்டாடப்படுறோம் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் இப்போ இந்த குபேர பூஜை சொன்னிங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து செய்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க இப்போ இது செய்ய முடியாதவங்க என்ன சார் பண்ணலாம் அவங்களுக்கும் ஒரு வழி சொல்லுங்களேன் பொதுவாக நான் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறதுக்குண்டான வழிகள் கிடையாது எங்கள் வீட்டுக்குள்ள சௌகரியம் பத்தாத அசௌகரியங்கள் இருந்துருக்கு அப்போ நான் என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம் அதாவது நம்ம வீட்டுல தெய்வத்தை வந்து வீட்டுல ஒரு ரூபமா வச்சு வணங்குறோம் ஆலயத்துல பார்த்தீங்கன்னா தெய்வமாகவே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்போ ஆலயத்துக்கு போய் தெய்வத்தை வழிபடுறது நம்ம சாஸ்திரங்கள்ல தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரூபத்தை கொடுக்கப்பட்டிருக்கு நீ வந்து கோயிலுக்கு போக முடிஞ்சுன்னா கோயிலுக்கு போய் சுவாமியை வணங்கு கோயிலுக்கு போய் ஒரு பிரதட்சிணம் பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம் கோயிலுக்கு போக முடியலையா கோபுர தரிசனம் உனக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவா கோபுர தரிசனம் பார்க்க முடியலையா கோபுரங்கள் இல்லையா விருட்சம் அதாவது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விரக்ஷம் இருந்ததுன்னா அந்த விர்கட்ச வழி வழிபடு அப்படின்னு சொல்லுவாள் விருக்ஷமும் வழிபட முடியலையா பக்கத்துல கோமாதா இருந்தால் கோமாதாவை வழிபட்டேன்னா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாள் எதுவுமே வழிபட முடியல வீட்டில் சுவாமி படம் இருந்தா சுவாமி படத்தை வழிபடு சுவாமி படமும் பண்ண முடியல என் வீட்டில் சுவாமி படமும் இல்ல அம்மா அப்பா தான் தெய்வமா இருந்துக்கோ பெற்ற அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணாலே இன்னைக்கு பெரியவங்களை நமஸ்காரணம் பண்ணாலே தெய்வ கடாட்சம் உனக்கு வந்துரும்னு சொல்லுவா இப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் வேற எந்த இதுலயும் கிடையாது அவ்வளவு விசேஷங்கள் கொண்டது

இந்த நாள் அப்படின்னு சொல்கிறது சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் நிறைஞ்சு நிறைஞ்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இறைவனுக்கு பன்னெண்டு கை இருக்குது நமக்கு தான் ஒரு ரெண்டே கை எதை வாங்குறதுன்னு தெரியல இதில் வாங்கணும்னு சொன்னால் அது ஆசைப்படுறோம் அது வாங்கணும்னு சொன்னால் இது ஆசைப்படுறோம் அப்போ எல்லாத்தையும் ஆசைப்படக்கூடிய மனுஷன் இருந்தால் இருந்துருக்காட்டி தப்பு கிடையாது ஏன்னா எல்லாமே தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் எதிர்பார்க்கங்காட்டி தவறே கிடையாது இருப்பினும் இறைவனை வணங்கக்கூடிய அற்புதமான திருநாள் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் இந்த நாளில் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இறைவனோட திருநாமத்தை சொல்லி பகவானுடைய பக்தியோட இந்த நாள் அன்னைக்கு நம்ம எப்படி வெடி வெடிச்சு நம்ம கொ கொண்டாடுறோமோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது போய் நல்லது பெருகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமி பூஜை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் உங்களுக்கே புரியும் உங்களுக்குண்டான மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படி பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சு கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பேர் ஆனந்தம் இருந்துன்னு இருக்கும் மகாலட்சுமி திவ்ய நம்ம வீட்லேயும் இருந்துன்னு இருக்கா நம்மளுக்கும் செல்வ செழிப்பு கொடுத்துனு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்றைய தினம் ஒரு அது அற்புதமான அதி அற்புதமான தினம் அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தீபாவளினா என்ன அது எதனால் நம்ம கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடணும் என்னென்ன பூஜைகள் செய்யணும் புனஸ்காரங்கள் என்ன நம்ம எப்படி நைவேத்தியம் பண்ணணுங்கிறத முத கொண்டு நிறைய விளக்கங்கள் பகுதித்தீங்க சார் மிக்க நன்றி மீண்டும் ஒருமுறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நிச்சயம் தினம் தினம் பிரத்யேகமாக புதியுக நேர்களுக்காக நம்ம ராசி பலன்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்துட்டோம்னா எல்லா ராசிகளுக்கும் சிறப்பான ராசியாகவும் ஆன்மீக தகவல்ல குபேர லக்ஷ்மி பூஜை விசேஷமான பூஜையாகவும் சொல்லப்படுறது இன்னைக்கு தின எல்லார்த்துக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா வளன்களும் நலன்களும் பெருக வேண்டும்ன்னு பிரார்த்தனை பண்ணி வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா மீண்டும் ஒருமுறை அன்பு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்